என் பேர் யாக்கோப்பு. என்னோடய இருப்பாளர் சேவை குழுவில் டெண்டருங்கிற இருப்பாளர் சேவை குழுவில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். இந்த பாத்ரூம் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். துப்புரவு தொழில் அவ்வளோ சவால்களையும் சமாளிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். இந்த ஏரியாவில் இந்த சைடு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஏரியா. இது நிறையா சவால்கள்னால் நிறையா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, எந்த ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இப்போ நிறைய அராஜகமாக பண்ணுவாங்க. இந்த பாத்ரூம் மெயின்டைன் பண்ணுறத நான் ஒரு கேவலமாக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க கிடையாது. இதுவும் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்கிறதுனால இதன் மூலியமாகவும் நிறையா மக்களை சந்திக்கலாம், நிறையா மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். போன வருஷம் அதுக்கு முதல் கொரோனா அலையிலையும் சரி, ரெண்டாவது கொரோனா அலையிலையும் சரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தோம். அதாவது நிறைய பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதுன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக எனக்கு நம்ம இந்த சுகாதாரத்தை இந்த பணியில் வந்து ரொம்ப பாதிப்பிருச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட நிறைய பேர்த்திட்ட பாத்ரூம் வந்துட்டு போனாக்கா காசு கேட்டாக்கா அவ்வளோ பேர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் நான் போய் இது கேட்கவும் முடியல. சரி, இந்த டயத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வருமானம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றவங்கள சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். மக்கள் வந்து மூன்றாம் பாலத்திருந்தோம்னா என்னமோ ஒரு வேண்டாத பொருளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, ஒரு அருவறுப்பை பார்க்குற மாதிரி, ஒரு என்ன சொல்ல இந்த ஒரு கம்பளி புழுவை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்குன்னு சொன்னால் பஸ்ஸில் நாங்கள் போய் உட்காந்தோம் அப்படின்னாக்கா உடனே அந்த பக்கத்தில் வந்து உட்காரத்துக்கு யோசிப்பாங்க. அப்படியே மீறி நாங்கள் தான் அப்படின்னு காட்டிக்காமல் ஜென்ரலாக உட்காந்துருந்தா கூட நேரம் ஆக ஆக எங்களை பார்த்தவொடனே தெரிஞ்சவுடனே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. எனக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஒரு காலகட்டத்தில் வெளியில் போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நானும் கண்ணீரோட அம்மா வெளியில் வந்தேன். அம்மாவும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ எங்கே இருப்பியோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஒரு சின்ன குழந்த மாதிரி என் கையை பிடிச்சிட்டு கூடவே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இதே இடத்துல ஒரு கொட்டாய் மாதிரி புடவையோட அம்மாவோட சாரியை எடுத்து அதை அப்படியே ஒரு தடுப்பு மாதிரி கட்டி இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ தான் இந்த பாத்ரூம் கட்டுறதாக சொல்லி கேள்விப்பட்டாங்க. இங்கே இருக்கும்போது இந்த பொருளுங்களெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்துக்குங்க, நான் பாசிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க கொடுத்த பணியை சிறப்பாக நான் செஞ்சதுனால இந்த பாத்ரூமை இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கான சரியான ஆள் யாரும் கிடைக்காது அப்படின்னாங்க. இந்த பாத்ரூம் கட்டி முடித்தவரே சொன்னார், இல்லை இவங்களை தவிர இந்த இடத்த பாத்ரூமை வேறு யாராலையும் தொடர்ந்து நடத்த முடியாது. இந்த துறைக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க, இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் வரல, எனக்கு இதுலேயே நான் சம்பாதிக்கிறதுல நிறையவாக இருக்குன்னு சொன்னேன். நிறைய சப்போர்ட் வேணுன்றது தான் காரணமாக நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், வெளியில் வந்தால் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணணும், பொதுமக்கள் எங்களுக்கு மெயினாக பொதுமக்கள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். மண்ணுனா பொதுமக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த துறையிலும் யாராலும் எதுவும் சாதிக்க முடியாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் எங்கள் ஏரியாவில் ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாணி தர எல்லாத்தையும் பேசினவொடனே ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ அது சுயக்குழி ஆரம்பிச்சிருக்கோம். விடியல்னு ஒரு சுயக்குழுவி, அருவின்னு ஒரு சுயக்குழுவி, தென்றல்னு ஒரு சுயக்குழுவி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அது மூலியமாகவும் என்னால் கொஞ்சமாக முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இதை பார்த்துட்டுருக்கோம். சுகாதாரத்துறையில் வந்து மூன்றாம் பாலினத்தருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம தான் இறங்கி வந்து இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு துணிஞ்சு வரணும். இப்படி எல்லா துறையிலையும் சாதிச்சிட்ருக்க மூன்றாம் பாலினத்தர் துப்புரவு பணியாளர் துறைக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த துறையில் சாதிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யலாம். ரோட்டில் குப்பல்றதுக்கு தயங்குறவங்களுக்கு மத்தியில் நம்ம போய் நின்று குப்பல்லாம், இந்த பாத்ரூம் கிளீனரஸாக வரலாம், இன்னும் துப்புரத்துறையில் இன்னும் ஹைபோஸ்ட்டில் வர்றதுக்கும் கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்பு தரத்துக்கும் அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகளும் மற்ற தொண்டர்களும் நிறையா தயாராக இருக்காங்க. இந்த ஊர் வீடு எங்களை மதிக்க வேண்டும், இந்த வீடு மதித்தால் தெருவு மதிக்க வேண்டும், தெருவு மதித்தால் ஊர் மதிக்க வேண்டும், ஊர் மதித்தால் மாவட்டம் மதிக்க வேண்டும், மாவட்டம் மதிக்க வந்தால் மாநிலம் மதிக்க வேண்டும், மாநிலம் மதித்தால் இந்த நாடு மதிக்க வேண்டும், இந்த நாடு மதித்தால் எங்கள் இந்த உலகமே எங்களை மதிக்கும். அப்படி மதித்தா இந்த உலகமே போற்றக்கூடிய தலைவர்களாகவும் துறையை சார்ந்த அதிகாரிகளாகவும் மேன்மேலும் வளர எங்களால் முடியும் என்று என்னால் சாதிக்கிறது காட்ட முடியும்.